அழகான படம் ரிதம். அனைவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நெருக்கமான உறவை இழந்திருப்போம். அதற்காக வருந்தி அங்கேயே தேங்கிவிடக்கூடாது. நதி போல வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த படம் விளக்கியிருக்கும். குத்துப்பாட்டு, அனல் பறக்கும் சண்டை, ஆபாச வசனங்கள் எதுவுமே இல்லாமல் அழகான கதைக்கு நடிகர்கள் தங்கள் இயல்பான நடிப்பை வழங்கியிருந்தாங்க. தெளிந்த நீரோடை போல படத்தை இயக்கியிருந்தார் வசந்த். ஒரு ரயில் விபத்தில் அர்ஜுன் தன் மனைவி ஜோதிகாவையும் மீனா தன் கணவர் ரமேஷ் அரவிந்தையும் பறி கொடுக்குறாங்க. இந்த நிலையில் அர்ஜுனுக்கும் மீனாவுக்கும் இடையே மெல்ல அரும்பும் காதலுக்கு இடையூறாக வருவது என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் ரிதம் படத்துடைய கதை. படத்தின் கதாநாயகன் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தான். இயக்குனர் வசந்த் கூட அவர் இணைந்த முதல் படம் இதுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் மையமாக கொண்டு உருவான பாடல்கள் தமிழர்களின் மனதை மயக்கியது. வைரமுத்துவின் வரிகளில் நதியே நதியே, காற்றே என் வாசல் வந்து, ஐயோ பத்திக்கிச்சு, தனியே தன்னந்தனியே பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. படத்தின் ஒளிப்பதிவும் பார்வையாளர்களை கட்டி போட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை உருவாக்க 4 ஆண்டுகள் ஆச்சு. பல மாற்றங்களை சந்தித்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்தில் அவ்வளவு மென்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். மீனா தன் கண்களால் பரிதாபத்தையும் தவிப்பையும் அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரிதம் வசூல் ரீதியாக வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான் சோகம். வாழ்ந்து பார்க்கலாம் என்றது ரிதம்.